கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இன்று ஒரு வாக்கு தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடியதான பெல் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கடந்து வரும். இந்த நாளின் வாக்கு தத்தத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். இந்த நாளின் வாக்கு தத்தம் ஒன்னு குருந்தியரின் புத்தகம் 6:19-20 பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இதுதான் பிரசங்கத்தின் தலைப்பு, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றுக்கொண்டது, அதாவது உங்களுடைய சரீரம் உங்களுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து வந்ததல்ல, அல்லது அது சயின்டிபிக்காக உருவானதுன்னு சொல்லி சொல்லுவார்கள், அதுவும் அல்ல. அதோடு கூட என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சரீரமானது தேவனாலே கொடுக்கப்பட்டது. நம்முடைய சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. நமக்குள் தங்கியிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம், தங்கி இருக்கிற ஆலயம் என்று சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இங்க மூன்று காரியங்களை பார்க்கிறோம். இந்த சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டது, இந்த சரீரத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் தங்கார், அடுத்தது நாம் நம்முடையவர்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் தங்கி இருக்கிறாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறவில்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போதே உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கிவிட்டார், இப்பொழுதும் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்கி உலாவுகிற ஒரு ஆலயமாய் இருக்கிறது. 20 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம், அதுதான் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அப்ப யாருக்கு, யார் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரோ அவருக்கு நாம் சொந்தமானவர்களாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சொந்தமானவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளாகவும் இருக்கிறோம். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்னா, அவருக்கு நாம் சொந்தமானவர்கள்ங்கிறதுனால நாம் நம்முடைய மனம் போன போக்கில் வாழ முடியாது. நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி பாவம் செய்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் தேவனுக்கு சொந்தமானது. அதனால் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ தேவ நாம மகிமைக்கு விரோதமான, தேவனுக்கு மகிமை உண்டாவதற்கு விரோதமான காரியங்களை நம்முடைய சரீரத்தினால் செய்யக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லா விதமான பாவங்கள், வேதம் சொல்லுகிறதான எல்லா விதமான காரியங்களையும் விட்டுவிட்டு, எல்லா விதமான செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியங்களையும் விட்டுவிட்டு நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்த பாண்டமாக நாம் காத்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 3:16-17 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறார் அப்படிங்கறதுனால ஆவியானவரை நாம் கனம் பண்ண வேண்டும். ஆவியானவருடைய அந்த மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். நமக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதினாலே இந்த பாத்திரத்தை நாம் சுத்தமாக பயபக்தியோடு கூட நாம் காத்துக் கொள்ள வேண்டும். 18 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம் நம்முடைய ஆலயமாய் இருக்கக்கூடிய அந்த சரீரத்தை நாம் கெடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பாருங்க, நாம் நம்முடைய சரீரம் என்பது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதுனாலே நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதை பாவத்தின் கிரியைகளின் மூலமாக நம்மை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய்
இருக்கிறது, அவருடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தனையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய உணர்வுகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி எப்பொழுதும் பரிசுத்தமாகத்தான் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட போதே நம்முடைய ஆவியை கர்த்தர் பரிசுத்தமாற்றார். அதனால் நம்முடைய ஆவி பரிசுத்தமாய் இருந்து நம்முடைய சிந்தை சித்தம் உணர்வுகள் அதே நேரத்தில் நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த எச்சரிக்கையோடு கூட நாம் இருப்போம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாய் இருக்கிறோம். நாமே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய சரீரத்தை நாம் காத்துக்கொள்வோம். இது தேவனுடைய ஆலயம் என்ற உணர்வோடு கூட வாழ்வோமாக. நான் மீண்டும் இந்த நாளில் நாம் பார்த்த காரியங்களை நான் சொல்லுகிறேன். நம்முடைய சரீரம் தேவனாலே கொடுக்கப்பட்டது. நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் தங்கி உலாவிக் கொண்டிருக்கிறார். அதனால் அவருடைய ஆலயமாயிருந்து அடுத்தது நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால். அடுத்தது தேவனுக்குரிய உடையவைகளாகிய நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அதனால தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறார் அப்படிங்கறதுனால நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை நாம் கெடுத்துக் கொள்ளக்கூடிய கூடாது. அப்படி நம்முடைய சரீரத்தை நாம் கெடுத்துக் கொள்ளுகிற போது தேவன் நம்மை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அதனால் நாமே அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அருமை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நானும் ஆண்டவரே, அருமை சகோதர சகோதரிகளும், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தாரும் நாங்கள் உமக்கென்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தை கெடுக்கிற அந்தகார ஆவிகளின் வல்லமைகளை, சத்துருவின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே எங்களுக்குள் எழும்புகிற எல்லா பாவ சிந்தனைகளையும் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பாவம் மேற்கொள்ள முடியாது, ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டது, பரிசுத்த பாண்டவாய் இருக்கிறோம். இந்த ஆலயத்தை சத்துருவின் கிரியைகள் தொட முடியாது, கெடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உமக்கென்று எங்களை நாங்கள் பரிசுத்த பாண்டமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நன்றி சகோதர சகோதரிகளே. நாம் மீண்டும் நாளைய தினத்தில் ஒரு தெய்வ செய்தியின் மூலமாக நாம் சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்.